ஹாய் வியூவர்ஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷீசு பப்பிக்கு என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம். இதில் நான் ஒரு 15 ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கஹால். ஆல்கஹால் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஹியூமன்ஸுக்கே ஆல்கஹால் நல்லதில்லை. அப்போது வந்து அது ஷீசு பப்பிக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது கேக்கில் நம்ம ஒயின் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ரம் யூஸ் பண்ணுவோம், சாக்லேட்ஸில் ரம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஷீசுவுக்கு கொடுக்கவே கூடாது. ஹார்ட், லிவர் டிசீஸ் எல்லாம் ஷீசுவில் வந்துடும் இப்படி கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அவகேடோ. அவகேடோவில் பெர்சின் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்கிசைடல் ஏஜென்ட். இது ஹியூமன்ஸுக்கு நல்லது தான், ஆனால் இது நீங்கள் ஷீசு கொடுத்தீங்கன்னா வொமிட்டிங் வந்துடும், டயரியா வந்துடும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கார்லிக். கார்லிக் வந்து சுத்தமாகவே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஷீசுவோட பிளட்டில் இருக்கிற ஆர்பிசியை இது வந்து டோட்டலாகவே டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால் வர கண்டிஷன் தான் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கரெக்டாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம பாடியில் ஃபுல்லாகவே வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது ஹீமோக்ளோபின் தான். இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம பிளட்டுக்கு இந்த ரெட் கலரும் கொடுக்குது. இந்த ஹீமோக்ளோபின் நம்ம பிளட்டில் இருக்கிற ஆர்பிசியில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்பிசியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டால் இந்த ஹீமோக்ளோபினும் போயிடும், ப்ராப்பராக நம்ம பாடிக்கு வந்து ஆக்சிஜனும் சப்ளை ஆகாது. ஸோ இதுதான் கார்லிக் கொடுத்தா வர பிரச்சனை. இப்போ அடுத்தது என்னென்னா கிரேப்ஸ் கொடுக்கக்கூடாது. கிரேப்ஸ் கொடுத்தா ஷீசுவோட கிட்னியை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா மஷ்ரூம் கொடுக்கக்கூடாது. மஷ்ரூம் வந்து வயிற்று வலி மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை, வாந்தி இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்னென்னா சாக்லேட். இங்கே வந்து என் ஷீசுக்கும் ரொம்பவே சாக்லேட் பிடிக்கும், ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா சாக்லேட் கொடுத்தீங்கன்னா சேம் வயிற்று வலி வந்துடும், வாந்தி வந்துடும், டயரியா வந்துடும். ஸோ அது கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்னென்னா நட்ஸு. எந்த விதமான நட்ஸும் கொடுக்கக்கூடாது. மசில் டேமேஜ், நர்வ் டேமேஜ் மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வந்துடும் ஷீசுக்கு. அடுத்தது என்னென்னா ஆனியன். ஆனியனில் இருக்கிற டைசல்ஃபேட்ஸு, சல்ஃபாக்சைட்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் வந்து ஷீசுவோட ஆர்பிசியை முன்னாடி கார்லிக்கு சொன்ன மாதிரியே தான் அது வந்து டேமேஜ் பண்ணிடும், அதனால் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கெட்டு போன பழகின ஃபுட்ஸை கொடுக்கவே கூடாது. நம்ம வந்து வீட்டில் ஒரு நாய் இருந்தால் அதுக்கு கொடுப்போம், கொஞ்சம் காலையில் பண்ணது இல்லைன்னா கொஞ்சம் கெட்டு போனதெல்லாம் யூஸ்வலாக கொடுப்போம். அது வந்து ஷீஸ் கொடுக்கவே கூடாது, அதோடய வயத்துக்கு ஒத்துக்காது. அதுக்கப்புறம் என்னென்னா ரா எக்கு கொடுக்கக்கூடாது. ரா எக் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய பாக்டீரியா இருக்கும், அது வந்து ஷீசுவோட டைஜஷனை அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னென்னா பால் கொடுக்கக்கூடாது. பாலில் என்ன பிரச்சனைனா பாலில் லாக்டோஸ் இருக்குது. லாக்டோஸ் எல்லா ஷீசுவுக்கும் ஒத்து போகாது. ஸோ நீங்கள் அது பால் கொடுத்தீங்கன்னா நிறைய வயிற்று வலி, அப்புறம் டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாமே ஷீசுவுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா டீ, காஃபி இது ரெண்டுமே சுத்தமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் கஃபீன் இருக்குது. இந்த கஃபீனும் வந்து ஷீசுவோட பாடியை அஃபெக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் என்னென்னா வீட். அது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே சொல்கிறேன். தெரியாமல் ஒரு சின்ன பீஸ் சப்பாத்தி கொடுத்துருக்கேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இச்சிங் வந்து ரேஷஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டு எந்த ஃபார்ம்லேயும் கொடுக்க மாட்டோம். ஸோ வீட்டோட பிரச்சனையாக அதுதான் ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் இச்சிங் எல்லாம் காஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பொட்டேட்டோ. குக் பண்ணாமல் பொட்டேட்டோ கொடுக்கவே கூடாது. அதில் நிறைய டாக்ஸின்ஸு அப்புறம் பாக்டீரியாலாம் இருக்கும். ஸோ குக் பண்ணாமல் பொட்டேட்டோ கொடுக்காதீங்க. லாஸ்ட்டாக என்னென்னா சீஸ். சீஸ் வந்து ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா சீக்கிரமாக வெயிட் போட்டுரும் ஷீசுவுக்கு. ஷீசு ஒரு சின்ன பிரீட் தான். எக்ஸசைஸ் இருந்தால் கூட சீஸ் எல்லாம் ஷீசு பாடியில் வந்து சீக்கிரமாக வெயிட் போடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால சீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 15 ஃபுட்ஸும் உங்கள் ஷீசு கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ இதுதான். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.